எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வீட்டில் பண வறட்சி ஏற்படாமல் இருக்கும், பணத்துக்கு பஞ்சம் வராது, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இதை செய்யாதீர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். என்ன திடீர்னு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை செய்யாதீங்கன்னு போட்டிருக்கீங்களே அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நான் இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்போ வரப்போகுது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்பது நம்ம வாரம் வாரம் வந்துக்கிட்டு தான் போயிட்டுருக்குது. இந்த விஷயம் ஏன் இப்போ நான் திடீர்னு சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அம்மா எங்கள் பாட்டி வந்து கீரை செய்யலான்னு சொல்லுவாங்க, எப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து கீரை செய்ய வேணான்னு சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அன்னைய தினத்தில் பாகற்காய் இருக்குது பார்த்திங்களா, கசப்பான ஒரு காய்கறிகள், அந்த காய்கறிகளை வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் செய்யாதீங்க. பாவக்கான்றதில்ல, ஒரு சில விஷயங்களை நிறைய பேர் பார்த்திங்கன்னா முள்ளங்கி கூட அசைவத்தில் சேர்த்திக்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விரதத்துக்காக ஒரு சமையல் செய்ய போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெய்வேத்தியம் பண்ண போகிறோம், இன்றைக்கி பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த நெய்வேத்தியம் பண்ணுற அன்னைக்கு அந்த முள்ளங்கி அன்னைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு கூட சேர்த்துக்க மாட்டாங்க சமையல் அன்னைய தினத்தில். அந்த விரதமாக இருந்து அந்த நெய்வேத்தியம் பண்ண போகிறவங்க அந்த மாதிரி செய்வாங்க. அமாவாசை, கிருத்திகை, நல்ல நாள், பெருநாள்னால் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வந்து கீரைக்கு கீரை வந்து ஏன் செய்யக்கூடாது, இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். முருங்கைக்கீரை நிறைய பேர் கவரில் வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல். எப்போவுமே கீரையை நாம் தான் உருவி வைக்கணும். எது ஒன்றுமே ஐதீகமாக நம்ம வீட்டில் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அது வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு வைக்கும் போது தானாக உதிர்ந்து போயிருக்கோம் அந்த கீரை. நம்ம எடுத்து மறுநாள் பார்க்கும்போது அது ஒரு சிலர் வந்து அது என்னமோ ஒரு வீட்டுக்குறிப்பு மாதிரி ரொம்ப சூப்பரான விஷயம் மாதிரி சொல்கிறாங்க, அது ரொம்ப தவறான செயல். அதை தயவு செய்து அந்த மாதிரி தானாக உதிரக்கூடாது கீரைகள். அந்த முருங்கைக்கீரையை நம்ம ஆஞ்சி கிள்ளி தூசி தும்பு இல்லாமல் பார்த்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது ஒரு விஷயமே நடந்திருக்கு. ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு கீரையை வாங்கி அது அரைக்கீரையோ முளைக்கீரையோ ஏதோ ஒரு கீரைன்னு வச்சுக்குவோம், அந்த கீரையை வாங்கி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குறாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அந்த ஆயாமல் அவங்க வச்சாங்க இல்லைங்களா அந்த கீரை, அந்த கீரையில் மெலிசான ஒரு பாம்பு, அந்த பாம்பு அந்த கீரையில் இருந்திருக்குது. கட்டு கட்டும் போது நம்மளுக்கே தெரியாது அது அந்த கட்டு கூட ஏதோ ஒன்று சேர்ந்து நம்ம கூட வந்துடும். அது என்ன பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு தவறி தயிரில் விழுந்திருக்கு. வெளியில் வந்து தவறி என்ன பண்ணும், தயிரை வந்து மூடாமல் வச்சுருந்துருக்குறாங்க. இது உண்மையால் நான் கேள்விப்பட்ட கதை இது. அந்த தயிரை குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயமுமே கறிவேப்பிலை கூட எடுத்து பார்த்து ஆஞ்சி அதை க்ளீன் பண்ணி அழகாக இணுக்கிணுக்காக நல்லா இருக்கான்னு பார்த்து, பூச்சி புழு இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து ஃப்ரிட்ஜில் வைங்க. நம்ம வீட்லேயே ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது, நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் அது உள்ளே தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி கீரை எப்போவுமே ஒரு கட்டாக வாங்கி அதை வைக்காதீங்க. அந்த விஷயம் அதில் இருக்குதுன்ற விஷயம் இருக்கு. இல்லாமல் முருங்கைக்கீரையெல்லாம் தானாக உதிர்ந்து போகும், அந்த மாதிரி பண்ண விடக்கூடாது. முருங்கைக்கீரை கீரைக்கெல்லாம் ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும். அது அவ்வளோ ஒரு அயன் சத்து, அவ்வளோ ஒரு நல்ல நல்ல ஒரு பொருள். நமக்கு வந்து என்னமோ சொல்லுவாங்களாம், ஏழைகளுக்கு ஏத்த எள்ளுருண்டன்ற மாதிரி ஏழைகளுக்கு அருமையான ஒரு அயன் சத்து கொடுக்கக்கூடிய ஒரு முருங்கைக்கீரை. அதனால் ஏழைங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்றது கிடையாது, நம்மளும் அது நல்லா நடுத்தர வர்க்கத்தினர் பணக்காரவங்க எல்லாருமே முருங்கைக்கீரையை பல விதத்தில் எடுத்துப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, முருங்கைக்கீரையை வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் உருவி அழகாக பேக் பண்ணி வைங்க ஒரு டப்பாவில் போட்டு. அதுக்கப்புறம் பாகக்காயை வாங்குறீங்க, காலையில் வாங்குறீங்கன்னா அன்றைக்கி பொழுதுக்குள்ளே அதை செஞ்சிடணும், சமையலாக செஞ்சு சாப்பிட்டுடுங்க. அதை நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் பத்து நாள் வச்சாலே கசப்பான பல சம்பவங்கள் நடக்குது. அதனால் பாவக்காயை எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே பண்ணாதீங்க. அன்னைக்கு வாங்குறீங்களா அன்னைக்கே செஞ்சுடுங்க. பாவக்காய் ஒரு சிலர் புடலங்காயை கூட சேவ் பண்ண மாட்டாங்க. அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு ஒரு சில காய்கறிகள்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கோவக்காய்,
அந்த மாதிரி காய்கறிகள்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அதனால் வெள்ளிக்கிழமையில் எப்போவுமே வறுக்கக்கூடாது, வெறும் வாணலி வச்சு வறுக்கக்கூடாது. எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம், வெறும் வாணலி வச்சு வறட்டு வறட்டுன்னு வறுத்து பண வறட்சி நம்ம வீட்டில் ஏற்படுத்தக்கூடாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இது ஒரு நியதி. இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் வந்து அம்மாங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் மறந்துருப்போம் நம்ம இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு அரிசி புடைக்கிற முறம் வச்சுருக்குறோன்னா ஒத்த முறமாக வச்சுருக்கக்கூடாது, ரெட்டை முறமாக வச்சு அதை ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி மாட்டி வைக்கணும். அது கணவன் மனைவி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஐதீகமான ஒரு பொருள் அதெல்லாம் வீட்டில் இருக்கிறது. அதே மாதிரி மத்து கடையிற மத்து இருக்கிறது வீட்டில் ரொம்ப நல்லது, அருவாமனை இருக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஐதீகமான ஒரு பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது. அப்புறமா இதை சொன்ன இல்லைங்களா, அதே மாதிரி காரக்குழம்பு வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் முடிஞ்ச அளவுக்கு வைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பருப்பு சாதம், பருப்பு சாம்பார், துவரம்பருப்பு போட்டு ஒரு சாம்பார், பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு பருப்பு நாலு பருப்பு போடுவோம், அது வெந்து எப்படி உபரி காணுது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம குடும்பம் உபரி காணும், நல்ல ஒரு பெருந்து ஒரு அழகாக வரும். சாம்பாரால் நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே சாம்பார் தான் எங்கள் வீட்டில் அப்படின்வாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தானே சாம்பார் தான் எங்கள் வீட்டில் அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா சாம்பார் கூட்டு, அதே மாதிரி பருப்பு வேக வைக்கிறது, பருப்பு வேக வச்சு சாப்பாடு கொடுக்கறது குழந்தைங்களுக்கு, அதெல்லாம் வந்து நல்லது நடக்கும் வீட்டில். மகாலட்சுமியோட அம்சம் அதிகமாக கிடைக்கும், பண வறட்சி ஏற்படாது. இப்போ இந்த பொடிக்கு வறுக்கிறது இதெல்லாம் வந்து செவ்வாய் வெள்ளியில் செய்யாமல் மற்ற நாட்களில் செஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி வெண்ணெயை உருக்கிறது நாள் கிழமை பாருங்கள், மறந்தும் கூட இதை செய்யாதீங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதை சில சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதனால் நீங்கள் இதை செஞ்சால் இப்படி ஆகும் அப்படி ஆகும்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நீங்கள் ஏன்னா நம்ம வீட்டில் ஏன் பண வறட்சி இருக்குது, நம்ம வீட்டில் ஏன் இந்த பிரச்சனை மேலே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, ஏன் நம்ம வீட்டில் பணம் வந்து ஒரு தடங்கல் மாதிரி இருக்குது, வரமாட்டேங்குது உள்ளே, என்ன காரணம், எப்போ பாரு பணத்துக்கு பஞ்சம் பணத்துக்கு பஞ்சம் மாதிரி இருக்குது, அப்போ நம்ம இதெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் பூஜை அறையில் அந்த பூவை எடுக்கிறது, அந்த பழைய பூவை எடுத்து ரிமூவ் பண்ணுறது, அதெல்லாமே நல்லது. அதே மாதிரி உப்பு பாத்திரம் கழுவும் போது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்து கழுவாதீங்க, மற்ற நாட்களில் வாஷ் பண்ணி வைங்க. உப்புக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம், அவ்வளோ ஒரு மரியாதை. மகாலட்சுமியே நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறதா நினச்சிக்கோங்க. அந்த உப்பை எடுக்கும்பொழுது தலை வணங்கி அம்மா தாயே அன்னபூர்ணி தாயே அம்மா மகாலட்சுமி தாயேன்னு வேண்டிக்கிட்டு அந்த உப்பை அள்ளுங்க கையால். அந்த உப்பு இருக்கிறது நம்ம கைக்கு கிடைக்கிறது எவ்வளோ ஒரு அபூர்வமான விஷயம் தெரியுங்களா. இவ்வளோ மழையை தாண்டி இவ்வளோ காற்றை தாண்டி நம்ம வீட்டுக்கு ஒரு அரிசி வர்றதோ பருப்பு வர்றதோ, தெய்வத்தோட முழு அனுகிரகமும் நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த உணவு பஞ்சம் சாப்பாடு குறைவில்லாமல் சாப்பிட்றது. ஒரு வாரம் ஒரு ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜுரம் அடிக்குது, அந்த ரெண்டு மூணு நாள் சாப்பிடாமே நம்ம உடம்பு என்ன பாடுபடுது. அந்த சாப்பாடு நம்ம வாழற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம உடல்நிலை அந்த மாதிரி வைக்கணும்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், அன்னபூர்ணி தாயை வேண்டிக்கிட்டு வெள்ளி செவ்வாய்க்கிழமை குலதெய்வத்தை நினச்சி ஒரு பொட்டு வைங்க, அந்த கேஸ் அடுப்புக்கு பின்னாடி தொடச்சிட்டு குலதெய்வத்தை நினச்சி உங்கள் அன்னபூர்ணி தாயை நினச்சி நம்ம ஒரு பொட்டு மஞ்சக்குங்க வச்சு அதை ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம குடும்பம் நல்ல விருத்திக்கு வரும், மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிக்கு போகும். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாமல் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கசப்பு உணவு செய்யாதீங்க. அதே மாதிரி அந்த பருப்பு சாம்பார் வைங்க, காரக்குழம்புலாம் வைக்காதீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே அதே மாதிரி ஒரு சண்டை சச்சரவு அழுக இதெல்லாம் செவ்வாய் வெள்ளியில் கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. அது கூட அழுக கூட உரிமை இல்லையாமான்னு கேட்காதீங்க. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நான் இந்த வீடியோவில் இந்த பதிவை நான் போடணும்னு நினச்சேன். நல்லதே நடக்கும். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.